நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு நல்ல சாங் போட்டு கேட்கலாம். சரி, நான் எந்த சாங் சொல்றேன் தெரியுமா? 1996 அவார்ட் வின் பண்ண சாங். அந்த டைம் வந்து ஹிட்ஸ் ஆஃப் தி தெரியுமா? எனக்கு தெரியல, ஒருவேளை யுவன் சாங் இருக்கும். இல்ல, ஹாரிஸ். எஸ், ஹாரிஸ். ஓ, அப்போ நீ ஹாரிஸ் சாங்ஸ்லாம் கேட்பியா? என்ன இல்லை, எனக்கு வேலை இருக்கு. ஐம் சாரி. ஹே காய்ஸ். ஹே ஜோய். பொண்ணுங்களுக்காக ஷாப்பிங் பண்ணுறது நான் நினச்ச மாதிரி ஈஸி இல்லை. ஆமாம், உண்மைதான். பேக் எவ்வளோ பெருசாக இருக்கே. என்ன வாங்கியிருக்க? ஒரு பெண்ணா? இதில் ரெண்டு கிஃப்ட் இருக்கு, ஒன்று பெண்ணு, அதே டைமில் இது ஒரு கிளாக்கு. இதெல்லாம் கிஃப்ட் நீ கொடுக்கக்கூடாது. ஏன்? ஏன்னா உனக்கு ஸ்கூல் பப்பா கிடையாது. அது மட்டும் இல்லை, அவளுக்கு அடுத்த மாதம் எக்ஸாமே கிடையாது. கடவுளே, நல்லா பெத்தனா செஞ்சாங்க. சரி, இங்கே பாரு, பெண் உண்மையில ஒரு நல்ல கிஃப்ட் தான், பட் இந்த கிஃப்ட் அவர் பாய் ஃப்ரெண்ட் கொடுக்கக்கூடிய கிஃப்டாக இருக்கணும்ல. யார் சொன்னா? அவளுக்கு கண்டிப்பாக பெண் தேவைப்படும். ஏதாவது எழுதுறப்போ சடனாக பெண்ணை திருப்பி பார்ப்பா. ஓ, இது ஜோயி கூட டேட் போக டைம் ஆயிடுச்சு. சரி, இரு இரு. உன் எக்ஸ், உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு நீ என்ன கிஃப்ட் பிரசன்ட் பண்ண? நாங்கள் ஒன்னாக இருந்தப்போ அவள் பர்த்டே வரல. 3 வருஷமாவா? காய்ஸ், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஆடிஷன் வேறு இருக்குது, என்னால் இதுக்கு மேலே ஷாப்பிங் பண்ண முடியாது. ஆல்ரைட், நான் ஷாப்பிங் போகிறேன், அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் வாங்கிட்டு வரேன். ஓகே, தேங்க்ஸ் பேங். அப்புறம் கிஃப்டோட ஒரு போயம் கார்டு சேர்த்து வாங்கிக்கிறியா? அந்த கார்டில் ஏதாச்சும் நான் போயம்ஸ் எழுதணுமா? இல்லைன்னா ஏற்கனவே போயம்ஸ் எழுதியிருக்க கார்டை பார்த்து வாங்கிக்கோ.